செயினு கன்னு பாலு இதெல்லாம் வந்து எதற்கும் துணிந்தவன் டீசர்ட் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள்லாம் பார்த்துட்டோம். சன் பிக்சர்ஸ் நீங்கள் என்ன தான் அப்டேட் கொடுக்காமல் இருந்தாலும் விஷயம் வெளியே வந்துடுச்சு. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா சூர்யானா ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து காண்டாக தான் இருக்கும். எதனால்னா இன்னும் படம் ரிலீஸ் ஆகுது கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஆனால் அவங்க அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த படத்துலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து அண்ணாத்த ரிலீஸ் ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கும் துணிந்தவங்களேருந்து அப்டேட்லாம் கொடுக்கல, அண்ணாத்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தா அவங்க வந்து பீஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி சார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கூட ஒரு படம் பண்ணுறாங்க. நம்ம நெல்சன் அவர்கள் தான் பண்ண போகிறாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இதெல்லாம் வந்து கொடுத்தனால வந்து எனக்கு வந்து அவங்கள பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எதிர்க்கும் துணிந்தவன் தானே அவங்க வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும், ஏன் கொடுக்காமல் இருக்காங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன். தப்பாக நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா எதிர்க்கும் துணிந்தவன்லேருந்து அப்டேட் வந்து அவங்க கொடுத்தாகணும், இன்னும் கொடுக்காமலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விஷயம் வந்து இனி தான் புரிஞ்சிருக்கு. எதனால்னா சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு படம் பண்ணுறாங்க, எல்லாமே பெரிய படம். ஸோ அதனால் அந்த படத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது அவங்களோட வேலை தான். அது முன்னாடி அவங்க பண்ண ப்ராஜெக்ட்டும் வந்து கொடுக்காது லேட் ஆகுதுன்னா அது காரணம் வந்து இந்த லாக்டவுன் சில விஷயங்களால் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து தள்ளி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கும் துணிந்தவன் வந்து அப்டேட் கொடுக்காதது முன்னாடி என்னென்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைக்கணும்ல, அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. என்னென்னா எதிர்க்கும் துணிந்தவன் வந்து டீசர் வந்து இருக்குது அப்படி தான் நினச்சிருந்தோம், டீசர் ட்ரைலர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதாவது அவங்க சொன்ன டேட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 4 சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா நம்ம டீசர்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். படம் வந்து கொஞ்சம் தள்ளி போனதுனால வந்து இப்போ நேரடியாக ட்ரெய்லராக என்னமோன்னு தெரிலிங்க. இப்போ வந்து எதிர்க்கும் துணிந்தவன் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க யூபிஐ, அது முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இப்போ ட்ரெய்லருக்கும் பார்த்தீங்கன்னா ரன் டைமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, 2 minutes 15 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரெய்லருக்கான ஒரு ரன் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரன் டைம் வந்துருக்குன்னா அப்போ டீசர் கிடையாதா என்னமோன்னு தெரிலிங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து 5 languagesலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங். இது வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறான்னு தெரியல. சன் பிக்சர்ஸ் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்சார் போர்டுக்கு போய் இன்றைக்கி வந்து இந்த ரன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா நாளைக்கு இல்லைனா இந்த வாரத்துக்குள்ளே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வெயிட் பண்ணி தான் போனோம். இந்த வாரன்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். எதனால்னா அவங்க வந்து பீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து சொல்லிட்டாங்க, சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா எதிர்க்கும் துணிந்தவன் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெய்லராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் வந்து வருமா வராதான்னு தெரியலைங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ட்ரெய்லரோட ரன் டைம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அப்போ டீசர் கிடையாது தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது வரையும் நம்ம எதிர்க்கும் துணிந்தவங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், அதை விட பயங்கரமாக வந்து ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் பேன் இந்தியா தான் எல்லா லாங்குவேஜும் அன்றைக்கி வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது கேரளாவில் வந்து ஃபேன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 125+ மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷோ வந்து பண்ணியிருக்காங்களாம் இந்த வாட்டி. போன தடவை கூட பார்த்தீங்கன்னா இந்த தடவை அதிகம்னு நினைக்கிறேன். கேரளாவில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்க்கும் துணிந்தவன் பண்ணும்போது ட்ரெய்லர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ் எப்போ சொல்லுவான்னு தெரில, இன்றைக்கி கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக அது உண்மை தான். சென்சார்லேருந்து போர்டுகிட்டேருந்து சர்டிஃபிகேட் வந்துருக்கு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.